நான் உடைமை. கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் நல்லவர் நானுப்பிற. தகாத செயல் காரணமாக நாணுவதே நாணமாகும். பெண்களுக்கு இயல்பான மற்ற நாணங்கள் வேறு வகையானவை. ஊம் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறு அல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு. உணவும் உடையும் எஞ்சி நிற்கும் மற்றவையும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. மக்களின் சிறப்பியல்பாக விளங்குவது நான் உடைமையே ஆகும். ஊனை குறித்த உயிர் எல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. எல்லா உயிர்களும் ஊனாலாகிய உடம்பை இருப்பிடமாக கொண்டவை. சால்பு என்பது நாணம் என்று சொல்லப்படும் நல்ல தன்மையை இருப்பிடமாக கொண்டது. அணி அன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அகுது இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை. சான்றோர்க்கு நான் உடைமை அணிகலம் அன்றோ? அந்த அணிகலம் இல்லையானால் பெருமிதமாக நடக்கும் நடை ஒரு நோய் அன்றோ? பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நாணுக்கு உறைபதி என்னும் உலகு. பிறர்க்கு வரும் பழிக்காகவும் தமக்கு வரும் பழிக்காகவும் நாணுகின்றவர் நாணத்திற்கு உறைவிடமானவர் என்று உலகம் சொல்லும். நான் வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். நாணமாகிய வேலியை தமக்கு காவலாகச் செய்து கொள்ளாமல் மேலோர் பரந்த உலகில் வாழும் வாழ்க்கையை விரும்பி மேற்கொள்ள மாட்டார். நாணால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர். நாணத்தை தமக்குரிய பண்பாக கொள்பவர் நாணத்தால் உயிரை விடுவர். உயிரை காக்கும் பொருட்டாக நாணத்தை விடமாட்டார். பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. ஒருவன் மற்றவர் நாணத்தக்க பழிக்கு காரணமாக இருந்தும் தான் நாணாமல் இருப்பானானால் அறம் நாணி அவனை கைவிடும் தன்மை உடையதாகும். குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை. ஒருவன் கொள்கை தவறினால் அத்தவறு அவனுடைய குடிப்பிறப்பை கெடுக்கும். நானில்லாத தன்மை நிலை பெற்றால் நன்மை எல்லாவற்றையும் கெடுக்கும். நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று. மனத்தில் நாணம் இல்லாதவர் உலகத்தில் இயங்குதல் மரத்தால் செய்த பாவையை கயிறு கொண்டு ஆட்டி உயிர் உள்ளதாக மயக்கினார் போன்றது.